हेलो फ्रेंड्स, वेलकम टू आनंदा चैनल। इनकी नम्बर चैनल पाकपोन न्यूयर अच्छी वन डे फुला एप्ली अभी नम चल इनकी व्लॉग पाकपो व्लॉग पिछड़ी नहीं लाइक पड़ेंगे शेयर पड़ूंग फ्रेंड्स अंड फैमिली एल्क शेयर पड़ी नम चल सब्सक्राइब पड़ूंगे मादान इंट्रस्टिंग वीडियोस उड़े नोटिफिकेशन वर्ग बेल बटन क्लिक पड़ी आल आपशन क्लिक पड़ी वेको वांग वीडियो को पाटेटे वंर इनकी न्यूयर नम्बर एपड़ेल सेलिब्रेट पड़ो अभी नम वीडियो इनकी न्यूयर सेलिब्रेशन एपी पोच सूपर अमेर ना कड़े प्रार्थना पड़ी एल् ना अभी प्रार्थना पड़ी वांग वीडियो को पाकल वांग नाम விளக்கு ஒர்க்கெல்லாம் பார்த்துடலாம், பூஜை ஒர்க்கெல்லாம் பார்த்துடலாம். காலையிலே வந்து நம்ம குளிச்சு ரெடி ஆகிட்டோங்க, ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு முந்தின நாளே வந்து நம்ம எல்லா வேலையும் செஞ்சு ப்ரிப்பேரிங்காக செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப அரபரான்னு செஞ்சுட்டு இருக்க வேண்டாம், அதுலேயே நம்மளுக்கு பாதி டைம் போயிடும். எந்தெந்த வேலையை நம்ம முந்தின நாள் செஞ்சு வைக்கிறோமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே முடிச்சு வச்சுட்டோன்னா, வீடு கழுவி வைக்கிறது, பாத்திரம் விளக்கி வைக்கிறது, விளக்கெல்லாம் கழுவி வச்சிட்டோம், பூஜை பாத்திரங்கள்லாம் நீட் பண்ணி வச்சுட்டோன்னா அன்னைக்கு ஃபங்க்ஷன் அன்னைக்கு டே வந்து நம்மளுக்கு சூப்பராக ரிலாக்ஸாக போகுங்க. வெளியில் போகிற வேலையெல்லாம் இருக்கும், நம்மளுக்கு சாமி கும்பிடுற வேலை, கோயில் போகிற வேலையெல்லாம் இருக்கும். அப்படிங்கப்ப அதிலேயே மூணு மணி நேரம் நம்மளுக்கு போயிடும். நம்மளுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் முன்னக்கிட்டே முடிச்சு வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் பொட்டு வச்சிடலாம். பொட்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம விளக்கு, சாமி படம், எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கிட்டோங்க. நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஒரு நல்ல நாள் அன்னைக்கு அப்படி விளக்கெல்லாம் அழகாக வச்சு பூஜை ரூம்லாம் அழகாக வச்சு வைக்கும் போது ஒரு பாசிட்டிவ் வைப் நம்ம வீட்லேயே இருக்கும். நம்மளுக்குமே வந்து அந்த டே ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்கும். சாமிக்கெல்லாம் நம்ம இப்போ பூ வச்சுக்கலாம், பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம் சாமியை. நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சுட்டு இந்த டைமில் வந்து நம்மளுக்கு பூ வந்து ரொம்ப ரேட் இருக்குங்கிறதுனால நம்ம ஒரு டூ டேஸ்க்கு முன்னக்கூட்டியே வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோங்க. இப்போ ஒவ்வொரு செவ்வந்தி பூவாக எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். அந்த செவ்வந்தி பூவை கட்டி போட்டோன்னா கம்மியாக தான் இருக்கும். இதையே நம்ம ஒவ்வொரு பூவாக வச்சு நீட்டாக மேலே படத்து மேலே லைனாக வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும். மாலையாக போடுறது ஒரு விதம், இதுவே நம்ம லைனாக அப்படி சொறி 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 வச்சோன்னா அந்த மேலே அந்த படத்துக்கு மேல் சைடில் வரிசையாக அப்படி குத்தி குத்தி வைக்கும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து பூ மாலை வந்து எப்படி கட்டலாம், அழகாக சாமிக்கு கட்டுறது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இதை மாதிரி வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஐடியாஸோடு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம சாமிக்கெலாம் பூ போட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்ததாக உருளியை டெக்கரேட் பண்ணிக்கலாம். உருளியை கழுவி நல்லா தண்ணீரை போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிட்டோம், பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிட்டோம். இப்போ பூ விலை அதிகங்கிறனால நம்மளுக்கு இந்த எல்லோ கலர் பூ செவ்வந்தி பூ மட்டும்தான் கிடச்சிது, அதுவும் பன்னீர் பூவும் மட்டும்தான் கிடச்சிது. இதையே ரோஸும் இந்த பூவும் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணும்போது காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த உருளி டெக்கரேட் பண்ணி வெளியில் வச்சோம்னா பாசிட்டிவ் வைப் இருக்குங்கிறனால டெய்லி நான் வந்து உருளியில் தண்ணி மாற்றி பூ போட்டு வச்சிடுறாங்க. அதுக்கு பக்கத்தில் ரெண்டு மணி பிளான் இருக்குது. இது வந்து வீட்டுக்குள்ளே என்றானதும் ஃபிஷ் டேங்கும் அந்த ஃபிஷ் டேங்க் மேலே ஃபிஷ் டேங்கும் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதும் ஃபிஷ் டேங்க் தெரியுங்க. அந்த ஃபிஷ் டேங்க் ஸ்டாண்டில் மேல் செல்ஃபில் ஃபிஷ் டேங்க் இருக்குது. அதுக்கு கீழே நம்ம உருளியில் பூ போட்டு வச்சுருக்கோம். அது பக்கத்தில் ரெண்டு பாட்டிலில் மணி பிளான்ட் வச்சுருக்கோம். நம்ம ஃபிஷஸ்லாம் பாருங்கள், சூப்பராக அழகாக துள்ளி குதித்து விளையாண்டுட்டுருக்குது. நான் வந்து ஃபிஷ் டேங்க் இப்போ லைட்டாக க்ளீன் இல்லைங்க, க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம உருளியில் பூ போட்டு வாசலில் வைக்கும் போது வீட்லேயோ வாசல்லையோ வைக்கும் போது பாசிட்டிவ் வைப் இருக்கும் நம்ம வீடு ஃபுல்லாக. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டெக்கரேட்டிவ் பர்பஸ்லாம் முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம பூஜை பண்ணிடலாம் சாமிக்கு. அழகாக எல்லாம் டெக்கரேட் பண்ணி முடித்தோன்னா நம்ம பூஜையை முடிச்சிடலாம். இப்போ சூப்பராக நம்ம சாமி கும்பிட்டு பூஜையும் முடிச்சிட்டோங்க. நம்ம அழகாக சாமி பூஜை பண்ணோன்னே அப்படி பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாகவும் இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும். நம்ம பூஜை முடிச்சிட்டோங்க. பூஜை முடிச்சுட்டு நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கோயிலுக்கு போகணுங்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே வந்து நம்ம குட்டி குட்டி ஒர்க்கை வந்து முடிச்சு வச்சுட்டு போனோம்னா டைம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து 10 ஆகுது. 10:30 கோயில் போகலாம் அப்படிங்கிறனால ஒரு ஹாஃப் அன் அவரில் என்னென்ன ஒர்க்லாம் முடிக்கலாமோ அந்த ஒர்க்கை நம்ம முடிச்சு வச்சிடலாம். இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா ரைஸு, சாம்பார், கேரட்,
அல்வா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிறுபருப்பு பாயாசம் தான். ஃபஸ்ட்டு சிறுபருப்பை வந்து நம்ம குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம். மூணு விசில் வந்தோடனே சிறுபருப்பை வந்து மூணு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். சிறுபருப்பு வச்சாச்சுங்க. இந்த பக்கம் நம்மளுக்கு இட்லி அவிஞ்சிட்ருக்குது. நம்மளுக்கு இங்கே சிறுபருப்பு பாயசத்துக்கு சிறுபருப்பு குக்கரில் வச்சது விசில் வந்துட்டு அங்கே முடிச்சிட்டோம். அதே அடுப்பில் இறக்கிட்டு அடுப்பை வேஸ்ட் பண்ண வேணாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம அதே அடுப்பில் இறக்கணும், அந்த குக்கரை இறக்கணோன்னே ரைஸ் வச்சுக்கலாம். ரைஸ் வைக்கிறதுக்கு நான் இங்கே இன்னொரு டம்ளரில் ஒரு குட்டி டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு கப் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி வைப்பேன். கரெக்டாக இருக்கும். மூணு விசில் குக்கரில் வச்சிட்டோன்னா ரைஸும் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போனோன்னா வந்து குழம்பு மட்டும் வச்சா போதும். புளியை நனைய போட்டுட்டு குக்கர் வச்சுட்டு போயிட்டோன்னா காய் கட் பண்ணி வந்து காய் கட் பண்ணி தாளித்து தாளிசம் விட்டுக்கலாம். சாம்பார் வச்சு மீதி வேலையும் டக் 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 டக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அரிசி எடுத்தாச்சு. இந்த இராக்கில் நான் அரிசி வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. இது வந்து நம்ம ரைஸ் வந்து குக்கரில் தாங்க வைக்கிறோம், அதனால் பாத்திரம் வச்சு வைப்போம். அப்படிங்கிறனால மேலே இந்த மாதிரி தட்டில் பருப்பை கழுவி எடுத்தாச்சு. பருப்பை வச்சுட்டு அரிசிக்கு மேலே பருப்பு, இதுக்கு மேலே ஏதாவது உருளைக்கிழங்கு வேணால் உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். கத்திரிக்காய் வச்சோன்னா குழஞ்சிடும். கேரட் உருளைக்கிழங்கு சாம்பாருக்கு போட போகிறோன்னா முருங்கைக்காய், இந்த மூணு கூட வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு அடுப்பு மேலே அதில் வச்சுட்டோன்னா குக்கர் விசில் வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த பக்கம் இட்லி வந்துட்டுருக்கு, இந்த பக்கம் ரைஸ் வந்துட்டுருக்குங்க, சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம கிச்சன் இப்படி தான் கச்சமுச்சான்ருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு தான் இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வைக்க போகிறோம். இட்லியை வச்சு ஊற்றி வச்சாச்சு. மீதி மாவை நம்ம க்ளீன் பண்ணி வலிச்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம். மாவை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இப்போதைக்கு வச்சுக்கலாம். மாவு உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நாளைக்கு வருங்க. அதை வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம எடுத்து அப்புறம் வைக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு புளிச்சு ஒம்பா போயிடும் மாவு. ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா எல்லாம் கொட்டி க்ளீன் ஆக்கணும். ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் பண்ணும் போது ஒரு வீடியோ போட்டுட்டு அப்படியே க்ளீன் பண்ணலாங்கிறனால அப்படி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம மாவு வச்சு முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம அடுப்பில் வச்சுருந்தாலும் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பாருங்கள், பருப்பு கூடவே வந்து நான் ஒரு கேரட்டு கட் பண்ணி போட்டுருக்கோம், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் வைக்கிறதுக்காக. அரிசி மேலே வச்சிட்டோன்னா அது வெந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு பூஜை முடித்து சமையலுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்மளுக்கு இட்லியும் தேங்காய் சட்னியும் நம்ம வீட்டில் இன்றைக்கி சிம்பிளானதான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதாங்கிறனால இந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணலை. இது முடிஞ்சதுங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு நம்ம எல்லா வேலையும் முடித்து சாப்பிட்டுக்குழு நீட்டாக கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. வாங்க, நான் உங்களையும் சேர்த்து அப்படியே கோயிலுக்கே கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க நம்ம அப்படியே வீடியோலேயே அப்படியே கோயிலுக்கு, நீங்களும் வந்து எங்கள் ஊர் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம வீடியோவில் பாருங்கள். பாருங்கள், போகிற வழியில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் மழை இல்லைங்கிறதுனால போகிறதுக்கு நல்லா இருக்குங்க. ட்ராவலிங் நல்லா இருக்குது. மழை இருந்ததுன்னா போகவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சூப்பராக நம்ம சாமியெல்லாம் கும்பிட்றலாம் நினைக்கிறேன். கோயில் போய் சாமியெல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்துட்டோங்க. இப்போ நம்மளுக்கு கேரட் அல்வாவும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். சாம்பார் கொதிக்க வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் மெனு பார்த்திங்கன்னா சாம்பார், பருப்பு, வெண்டைக்காய் தக்காளி போட்டு சாம்பார், அப்புறம் வந்து நம்ம சிறுபருப்பு பாயாசம். சிறுபருப்பு பாயாசத்துக்கு அடுப்பில் வச்சுட்டு போனோம், வந்து அதை அப்படியே கூட்டி வச்சுக்கிட்டோங்க. இந்த பருப்பு பாயாசம், கேரட் அல்வா, இதெல்லாம் தனித்தனி ரெசிபீஸாக வீடியோஸில் அப்கமிங் வீடியோஸில் போடுறேங்க. இதை சேர்த்து போடும்போது ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுனால என்னென்னங்கிறத மட்டும், நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருக்கோங்க. அடுத்தது தயிர். அதுக்கப்புறம் நம்ம பண்ண கேரட் அல்வா சூப்பராக பார்க்கவே தகதகான் இருக்குது. இது எப்படி பண்ணலாம், ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறதையும் உங்களுக்கு வீடியோஸில் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ரைஸ், ஊறுகாய், இதாங்க இன்றைக்கி லன்ச் மெனு, நியூ இயர் லன்ச் மெனு. வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு. சரி, நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணீங்கங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.